அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குறள் பாக்குறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. வள்ளுவர் அவர்கள் இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரத்தை வைத்துள்ளார். அது எது என்பது பார்க்கலாம். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நெஞ்சி அறிதல், நடுவு நிலைமை, அடக்க உடைமை, ஒழுக்க உடைமை, பிறனில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவறிதல், ஈகை புகழ். மொத்தம் 20 அதிகாரத்தை வைத்துள்ளார். அதாவது துறவரத்தை விட இல்லறம் சிறந்தது என்று கூறுகிறார். இல்லறத்தின் இம்மை பயன் புகழ், இதை கடைசி அதிகாரத்தில் வைத்துள்ளார் வள்ளுவர் அவர்கள். மறுமை பயன் மோட்சம் கிடைக்காது, சொர்க்கமே கிடைக்கும் என்றும் கூறுகிறார். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 46. அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதெவன். ஒருவன் இல்வாழ்க்கையை அறநெறியில் வாழ்கின்றான், வேறு வழியில் அவனுக்கு கிடைப்பது ஏது என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.